Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா shyaway.comல இருந்து நிறைய பிரேசியர்ஸ் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆஃபர்ல வாங்குனது. சோ என்ன மாதிரி ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி பிரேசியர்ஸ் நான் வந்து பிக் பண்ணிருக்கேன் அப்படினு சொல்லி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். பாத்தீங்கனாவே தெரியும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லா நான் வந்து பர்சேஸ் பண்ணிருக்கேன். சோ இதெல்லாம் என்ன பிரைஸ் ரேஞ்சஸ்ல இருக்கு, என்ன மாதிரி ஃபேப்ரிக்ல இருக்கு அப்படினு சொல்லி நான் உங்களுக்கு காட்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் பிரேசஸ் அந்த மாதிரி தாங்க வாங்கியிருக்கேன். இது வந்து சல்வார்க்கு வேர் பண்ணிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்க்கு வேர் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நான் வந்து எடுத்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா பை 2 braces and 3 braces ஃப்ரீ அந்த ஆஃபரில் தான் எடுத்திருக்கேங்க. ஸோ எனக்கு அம்மாவுக்கு நான் சேர்ந்து எடுத்திருக்கேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஃபேப்ரிக்கில் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பிரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் கவர் பிரேசஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் இன்னொரு ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 panties plus 2 masks வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது என்ன மாதிரி பில்லிங் அமௌண்ட்டில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆஃபர் வந்து வேலிடாக இருக்கும். அதாவது 2 panties and 2 masks வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன், எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. ஸோ அந்த பேண்டீஸ் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எப்படி இருக்குது ஃபேப்ரிக், எப்படி இருக்குது, என்ன மாதிரி பேட்டர்ன்ஸில் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் எல்லாமே ஃபுல் கவரேஜில் தான் வாங்கியிருக்கேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணினதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னர்ஸ் வந்து மாற்ற வேண்டியதாக இருந்தது. அதாவது பிரேசியர்ஸ், அதுக்கப்புறம் பேண்டீஸ் எல்லாமே மாற்ற வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்ட் ஃபேப்ரிக்கில் இருக்குங்க. இந்த ஸ்ட்ராப் கூட பார்த்தீங்கன்னா நல்ல எலாஸ்டிசிட்டி இருக்குது, நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க, பக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த 3 இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து பிரஸ்ட் வந்து சாக் ஆகாம இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேப் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் மேக்ஸிமம் எல்லாமே அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டையாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் வந்து கீழே இறங்காது. ஸோ இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இதில் வேறு கலர்ஸ் கூட எடுத்திருக்கேன், காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியான் கலர்ஸ் அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே நார்மலாக எடுக்கிற அந்த ஸ்கின் கலர் அந்த மாதிரி இல்லாமல் நிறைய கலர்ஃபுல் பிரிண்ட்ஸ் கூட இருந்தது. ஸோ எனக்கு தகுந்த மாதிரி நான் சைஸஸில் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 pins இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்போவுமே இதை பார்த்துக்கோங்க, 3 pin இருக்கிற மாதிரி எடுத்திங்க அப்படின்னா தான் ஹெவி பிரஸ்ட் இருந்தது அப்படின்னா நமக்கு கீழே இறங்காமல் இருக்கும். ஸோ இதுவும் கூட பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி பக்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட்டாக காட்டின இதுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பக்கிள் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இப்படி பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு இறங்காது, கீழே இறங்காது, பிரஸ்ட் வந்து கீழே இறங்காது. ஸோ இது ஒரு பேட்டர்னுங்க. இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா கீழே நல்லாவே பட்டையாக கொடுத்துருக்காங்க. அந்த பெல்ட் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கம்பேரிட்டிவ்லி இதில் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவராக இருக்குது. நமக்கு இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு கர்வ் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சோ அதனால தான் சொல்கிறேன், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. கப் கூட பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நீங்கள் வந்து சைஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சைஸ் சார்ட் கூட பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வெப்சைட்டில் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டையாக கொடுத்துருக்கறனால நமக்கு வந்து இறங்காது, கீழே வந்து பிரஸ்ட் இறங்காது. மெயினாக வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஹெவி பிரஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாமே பட்டையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு பின்னாடி ஷோல்டருக்கு இடத்துல வெயிட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி சதை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா கவர் பண்ணிடுது. ஸோ அதெல்லாமே நான் பார்த்து தான் எடுத்திருக்கேன். எல்லாமே நல்லா எலாஸ்டிசிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் காட்டுறேருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் ப்ளூ டைப்பில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லுமே நமக்கு ஸ்டிச் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபுல் கவரேஜ் தான். இதுவும் நான் 9-1 காட்டுறேன், ஃபஸ்ட்டு காட்டினதே காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச் இருக்காது. ஸோ ஒன்று ஒரு ஒரு பேட்டர்னில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீழே மட்டும்தான் இப்படி கொடுத்துருக்காங்க, சைட்ஸில் கொடுக்க கிடையாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லுமே கீழேயும் கொடுத்துருக்காங்க, அதே சமயம் சைட்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபுல்லாக க்ரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதிலே நீங்கள் பேடட்டில் சூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சிலதை அது மட்டும் எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் பிரேசியர்ஸுங்க. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க, சூப்பர் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காது, காட்டுறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் பிரேசியர் தாங்க. இதோட கட் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த இடத்துல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த என்ன சொல்கிறது ஒரு மாதிரி இறங்குற மாதிரி ஒரு பிரஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் சாகி பிரஸ்ட் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவரேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே கவர் ஆகிருக்கு. இங்கே ஒரு சிலதில் இங்கே மட்டும் கேப் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா வேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஃபுல் பிரஸ்ட் வந்து கவர் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். ஸோ இங்கே இந்த பட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து நல்லாவே கவர் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு எலாஸ்டிசிட்டி கொடுத்துருக்காங்க. மற்றதில் ஃபஸ்ட்டில் காட்டினதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே கொடுத்துருக்கறனால நல்லா கிரிப்பாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் கவரேஜ் தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க இல்லைனா வந்து ஹெவி பிரஸ்ட் இருக்குது, சாகி பிரஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபுல் கவரேஜ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து எந்த ஒரு ட்ரெஸ் போட்டாலும் அசிங்கமாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லுமே சைஸ் சார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி இருக்குது, நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் எடுத்திருக்கேன். நான் நார்மலாக ஒயிட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ஏதாவது சில்க் சாரீ அப்படின்ற போது பார்த்திங்கன்னா ஒரு அந்த மாதிரி டைமில் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒயிட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் உங்களுக்கு இந்த டிசைன் பார்த்திங்கனாவே தெரியும். இதெல்லாம் இப்படி வச்சு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாகிங் வந்து எப்போவுமே தெரியவே தெரியாது. சாகி பிரஸ்ட் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பட்டி வச்சு நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த சாகினஸ் தெரியாது. ஃபுல் கவரேஜ் தான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஃபுல் கவரேஜ் தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் கவரேஜ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராப்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிலது வந்து இந்த பக்கல் பார்த்தீங்கன்னா இங்கிருந்தே ஆரம்பிக்கும். நான் ஒரு சிலது அப்படி எடுத்திருக்கேன், ஒரு சிலது வந்து நமக்கு ஷோல்டர் கிட்டே வந்து ஆரம்பிக்கிற மாதிரி அப்படி எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம், நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸோ பிரேசியர் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே போகலாம். shyway.com போய் பாருங்கள், நிறைய ஆஃபர்ஸ் கூட போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். நல்ல என்ன சொல்கிறது குவாலிட்டியான மெட்டீரியலில் இருக்கிறனால நமக்கு வந்து கண்டிப்பாக வேர்க்கவே வேர்க்காது, அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. ஸ்வெட் ஆனாலும் ஒரு சில பிரேசியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமாகி ஒரு மாதிரி இருக்கும், பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் ப்ராண்ட்லேருந்து வாங்கி உங்கள் வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நேரம் வந்து ஸ்வெட் ஆனாலும் நமக்கு அந்த ஸ்வெட்டார ஃபீல் இருக்காது, ஏன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவும் சேம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸில் வந்து கவர் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஆஃபரில் இருக்கிறனால மேக்ஸிமம் நான் ஒரே மாதிரி தான் எடுத்திருக்கேன். எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 80% பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து இந்த ஆஃபர் கண்டிப்பாக வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. நல்ல ஆஃபர் போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல் பிரிண்ட்ஸ், இந்த மாதிரி பிளெயினாக மட்டும் கிடையாது, உங்களுக்கு கலர்ஃபுல் பிரிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கோங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ், அதாவது நமக்கு கிடைக்காத அந்த 32 அந்த மாதிரி சைஸில் கூட அவங்க வச்சுருக்காங்க. நிறைய கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, பிரிண்ட்ஸில் வச்சுருக்காங்க. மெயினாக எனக்கு இவங்ககிட்ட பிடிக்கிறதே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும், நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இது ஒரே மாதிரி வந்து இல்லாமல் நிறைய வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நிறைய இந்த வீடியோவில் பார்த்திங்கனாவே தெரியும், எல்லாமே கலர்ஃபுல் பிரிண்ட்ஸ் இருக்கும், சாரி கலர்ஃபுல் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா இல்லை சைட்ஸில் வந்து நமக்கு டிசைன்ஸ் வந்த மாதிரி இருக்கும். இல்லைனா பார்த்திங்கன்னா எல்லாமே கலர் கலராக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள், அந்தளவுக்கு கலர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் கலரில் எடுத்தது தாங்க. இதுவும் வந்து ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபுல் கவரேஜ். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நோட்டீஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சைட்ஸில் நமக்கு அந்த மாதிரி ஒரு பட்டி டைப்பில் கொடுக்க கிடையாது. எனக்கு இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். நான் வந்து மேலோட்டமாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் லூஸான மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ்க்கு நான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளஸ் சைஸில் இருக்கீங்க, உங்களுக்கு பிரேசஸ் அவ்வளோ கிடைக்கல, கிடைச்சாலும் ஒரு சிலருக்கு இந்த கப் சைஸ் வந்து செட் ஆகாது. நீங்கள் எப்போவுமே மெஷர் பண்ணிக்கோங்க, வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, அதை எப்படி மெஷர் பண்ணணும், நம்ம கப் சைஸ்லேருந்து நமக்கு எப்படி வந்து மெஷர் பண்ணி கரெக்டாக நம்ம வாங்கிக்கணுன்ற அளவுக்கு அவங்க வந்து டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா பிரேசியர்ஸ்லையுமே இந்த மாதிரி நமக்கு பக்கல் கொடுத்துருக்காங்க, மூணு தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் உங்களுக்கு ஹெவி பிரஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து 3 பக்கல்ஸ் இருக்கிற மாதிரி, 3 பின்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1, 2 அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சாகாக இருக்கும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் லைஃப் இருக்காது, ரொம்ப கிரிப்பாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் 3 பின் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் தான், பட் டிஃப்ரெண்ட் கலர். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இந்த தடவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துருக்காங்க, ஃபுல் கவரேஜ் தான். இந்த வீடியோ ஃபுல்லுமே நீங்கள் ஃபுல் கவரேஜ் பிரேசியர்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஃபீடிங் மதர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு நர்சிங் பிரேசியர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கூட வெப்சைட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, ஜிம் வேர் அப்படின்னு சொல்லி எல்லாமே கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் பேடடுங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பேடட் வேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும், எனக்கும் அப்படி தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேடட் அவ்வளோ பிடிக்காது,
இருக்காது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், தனியாலாம் தெரியாது பாருங்கள். ஸோ நமக்கு வாஷ் பண்ணாலும் அது போகாது, அது ஒரு ஷ்ரிங்க் ஆகிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ பேடட் பிரேசஸ் கூட பார்த்திங்கன்னா ஹெவி பிரஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீயாக வந்த பேண்டீஸ்ங்க. அதாவது நம்ம 2000 மேலே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பேண்டீஸ் கொடுக்குறாங்க. இது வந்து நார்மலாக ஒயிட்டில் இருக்குது சில பிரிண்ட்ஸ். இது வந்து நமக்கு ஆப்ஷன் கிடையாது, நம்ம கலர்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் கிடையாது, நம்ம சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் இன்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் அந்த மாதிரி வேர் பண்ண பாருங்கள், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே சமயம் நமக்கு வந்து இச்சிங் அந்த மாதிரி கலர் ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு ஆகி அதில் வந்து நமக்கு ஒரு மாதிரி இல்லாமல் இருக்கும், ஸ்கின் இரிட்டேஷன் இல்லாத மாதிரி இருக்கும். மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தேவைப்படுறதுக்கு நமக்கு முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாஸ்க் தான். ஸோ மாஸ்க்கும் பார்த்திங்கன்னா காட்டனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் shyway.com வாங்கினேன் இந்த இன்னும் கலெக்ஷன்ஸ், அதாவது பிரேசஸ் அண்ட் பேண்டீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி பிரேசஸ் மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் வேர் பார்க்குறீங்க, இன்னொரு இந்த பேண்டீஸ் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஷேப் வேர் கலெக்ஷன்ஸ் கூட வச்சிருந்தாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்கள் போய் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. 1000 ரூபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 100 ரூபீஸ் ஆஃபர் இருக்குது. அந்த கோட் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.